வணக்கம் மக்களே, டூ மினிட்ஸ் கேளுங்க நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ரம்யா. இதை நான் பேசணுமா, இதை பேசியே ஆகணுமா, இதை பேசினா மட்டும் என்ன மாறிட்டு போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் உள் மனசு சொல்லிச்சு, நீ இதை பேசிதான் ஆகணும், ஏன்னா நீயும் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு 87 கிரேப் கேஸ்கள் வந்து பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2019ல வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு. உங்க கேட்ட எல்லாருக்குமே வந்து ஷாக்கா இருக்கும்ல. 87ன்றது வந்து கணக்குல எடுக்கப்பட்ட கேசஸ் மட்டும்தான், கணக்குலயே எடுக்காம இன்னும் எக்கச்சக்க கேசஸ் இருக்கு. இந்த நாட்டுல பெண்ணுரிமை, பெண் சட்டம், பெண் பாதுகாப்புன்னு எவ்வளவோ திட்டங்கள் பெண்ணுக்காக வந்தாலும் பெண்கள் இன்னமும் இழிவுபடுத்தப்படுறாங்க, இன்னமும் கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்க, இன்னும் அவங்கள கேவலமா சித்தரிக்கிற நிறைய பேர் இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களா மாறுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட நிறத்தை வச்சோ, அவளோட உடல் பருமனை வச்சோ, அவளோட அழகை வச்சோ கிண்டல் பண்ற நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம், நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களோட மனைவியோ, உங்களோட அம்மாவையோ, உங்களோட தங்கையோ, உங்களோட காதலையோ கண்டிப்பா ஒருத்தவங்க இதே மாதிரிதான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இது நமக்கு நடந்தா, நம்ம வீட்டுக்கு நடந்தா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு உங்களோட மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க. இப்பெல்லாம் பொண்ணுங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் அவங்க கற்பழிக்கப்படுறாங்க, எந்த வயசுல இருந்தாலும் அவங்க கற்பழிக்கப்படுறாங்க. இது கேட்கும் போது பயங்கரமா கோவம் வருது, ஏன்னா எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. யாரும் எதையும் கேட்க போறதும் இல்லை, எதையும் மாத்த போறதும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் யாரோட துணையும் இல்லாம தனிமையா அவளோட வீட்டுக்கு தன்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு இரவு வேலையில வீட்டுக்கு போறாலும் பாதுகாப்பா போறாலும் அதுதான் பெண்கள் விரும்புற நாள். அந்த நாள் கண்டிப்பா எங்க லைஃப்ல வராது, வரவும்